கும்பம் கும்ப ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் கும்ப ராசிக்காரருக்கு சுக்கரன் நல்ல பலனை கொடுப்பார் சுக்கர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் தைரியமான நிலைமை இருக்கார் பிரமாதமான இடத்தில் இருக்கிறார் தெய்வ தரிசனம் யாத்திரை சுகமான நல்ல நல்ல பொருள்கள் வீட்டில் வாங்குவது எல்லாமே உருவாகுவார் செவ்வாய் இன்னும் விசேஷமான இடத்தில் இருக்கிறது ஸோ நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் தைரியமாக நல்ல பெரிய பெரிய லாபத்தை சம்பாதிப்பீர்கள் ஜென்மசனி இருக்குது கொஞ்சம் காலில் ஏந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பெறுதனம் உருவாகும் மந்த நிலை இருக்கோ உருவாகும் நாளைக்கு செய்யலாமே இந்த மாதிரியெல்லாம் மனபாவம் உருவாகும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் விசேஷமான காலம் வருவாய் துறை கொடுப்பாங்க எப்படி வருமானம் வரும் அதை கவனிக்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க இந்த வருமானத்தினால நமக்கு என்ன லாபம் இருக்குமா நம்ம பாட்டிக்கு நல்லது நடக்குமா அந்த மாதிரி வேலையே கொடுப்பார்கள் அது உங்களுக்கு இது நன்மையை கொடுக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த காலம் விசேஷமான நல்ல காலம் உங்களுக்கு தா ஜாதகத்தில் தசை காலம் நல்லா இருந்தால் ஒரு பெரிய ப்ரமோஷன் என்று சொல்லலாம் எல்ற நடுசனி எழ நடுசனி என்று பயப்படாதீர்கள் ஏன்ற நாடு சனி இன்று பயப்படுறவர்கள் உங்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சி வயசு அல்லது பத்து வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்கய்யா படிக்கிற வாரிஸ்களுக்கு நல்ல காலம் நல்லா படிப்பீர்கள் தைரியமாக படிப்பீர்கள் நல்ல ரிசல்ட் வரும் இந்த நேரத்தில் காலில் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிக்கிற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் படிக்கிற பசங்களுக்கு அம்மா நீங்கள் உங்களுக்கு நோய் இருக்குது மனநோய் இருக்குது சில லேடிஸ்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் இந்த நோய் போய்விடும் என்று சொல்லுவேன் பரிகாரம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள் ஜென்மசனி பொழுது அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் பயப்படுறீர்கள் இல்லையா பயப்படாதீர்கள் என்ன செய்யலாம் ஆண் பெண் யார் இருந்தாலும் சரி ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் தினமும் ஒரு சொம்பில் தண்ணி எடுங்க அந்த தண்ணியே உங்கள் ஏரியாவில் இருக்கிற சிவனாலயம் போயிட்டு பகவான் சிவலிங்கத்துக்கு மேலே விட்டுட்டு வாங்க ஐயா பூஜாரி பூஜை செய்கிறாரு சைடில் ஏதாவது அரசமரத்து கீழேயோ ஆலமரத்து கீழே இருக்கின்ற சிவலிங்கத்துக்கு தன்னை கையால் கொஞ்சம் தண்ணி விழு முடிஞ்சால் தண்ணி விட்டுட்டு வாங்க முடியவில்லை கட்ட விரல் இருக்குது குளிச்சுட்டு டவலை கட்டி இந்த லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரலில் நம சிவாய் சொல்லி தண்ணி விடுங்க தினமும் உங்கள் கட்டை விரலே பாத்ரூம்லேயே விடலாம் பகவான் சிவன் உங்களை வந்து நல்லபடியாக தைரியமாக காப்பாற்றுவார் இதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் நம சிவாய் நம சிவாய் சொல்லி இதை மடக்கிடுங்க அங்கேயே மூணு தடவை பாத்ரூம் புள்ளியே மூணு தடவை சுற்றிடுங்க சிவா சிவாய் நம சிவாய் நம சிவாய் சொல்லி சுற்றுங்க அதுக்கப்புறம் யாராவது ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க முடியவில்லையா கா காக்கு எழுசறு கொடுங்க சாயந்தர நேரத்தில் ஆஞ்சிநேர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயர் போய் ஒரு நாலு தடவை சுற்றிட்டு வாங்க டிசம்பர் மாதம் ரொம்ப பிரமாதமாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க